ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் ட்ரிப்பர் கிங் சேனல். நான் இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க வந்தவாசி கிட்ட தாங்க இருக்கேன். இந்த வந்தவாசியில் அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு அருமையான சிவன் கோயில் ஒரு மலை உச்சியில் அமைஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, அந்த மலை கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மலையை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் காய்ஸ். இந்த மலை கோயிலோட பேர் தவளகிரிநாதர் மலை கோயில்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு போர்டும் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோடு போகும். அந்த வழியில் போனால் நம்ம அந்த கோயிலை ரீச் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம தவளகிரீஸ்வரர் மலையோட அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஜீவசமாதி ஒன்று இருக்குங்க. இந்த ஜீவசமாதியை செங்கோதையம்மாள் ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க. வாங்க இதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம மலையை ரெஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மலை உச்சிக்கு போக மொத்தம் ரெண்டு வழி இருக்குங்க. ஒன்று காட்டு வழி பாதை, இன்னொன்று இந்த படிக்கட்டு பாதை. இப்போ நம்ம ஏற போகிறது இந்த படிக்கட்டு பாதையில் தாங்க. நான் அந்த காட்டு வழி பாதையில் ஏன் ஏறலைனா, இந்த மழை காலத்தில் ஃபுல்லாக மண் சரிஞ்சு வந்ததால் அந்த பக்கம் இந்த ஊர் மக்கள் என்னை ஏற விடலைங்க. ஸோ நான் இந்த படிக்கட்டு பாதையை சூஸ் பண்ணிட்டேன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த மலையை சுற்றி இருக்க நேச்சரை ரசிச்சுக்கிட்டே அப்படியே இந்த மலையை ஏறுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த படிக்கட்டு பாதையை கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்களேன், இந்த கல் மண்ணெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இந்த மண்ணெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கிறதுனால இந்த படிக்கட்டு ஏற கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த கல்லெல்லாம் அப்படியே கீழே பரவி செம்மையாக காலில் குத்துதுங்க. இந்த படிக்கட்டில் எவ்வளோ மண் கல்லெல்லாம் கொட்டி இருக்குன்னு பாருங்கள். என்னோட சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்ம டிஎன் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இந்த கோயிலுக்குன்னு தனியாக ஃபண்ட் ஒதுக்கி இன்னும் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இன்னும் பாதி படிக்கட்டு கூட ஏறல, அதுக்குள்ளே எவ்வளோ மூச்சு வாங்குதுங்க. இந்த படிக்கட்டு பயங்கர செங்குத்தாக இருக்குங்க. வாங்க அப்படியே பொறுமையாக ஏறுவோம். அதோ அங்கே தெரியுதுல, அந்த மலை உச்சியில் இருக்க சிவன் கோயிலுக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த படிக்கட்டு ஏறுற சமயத்திலேயே இந்த கோயிலோட ஃபுல் டீட்டெயில்ஸை குயிக்காக பார்த்துருவோம். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு டைமிங்ஸ்லாம் இல்லைங்க, 24 hoursமே இந்த கோயிலுக்கு நீங்கள் வரலாம். பருவத மலையில் இருக்க சிவலிங்கத்தை எப்படி நம்ம கையாலேயே வழிபடுவோமோ, அதே மாதிரி இங்கே இருக்க சிவனையும் நம்ம கையாலேயே வழிபடலாங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம இந்த படிக்கட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காட்டு வழி பாதை வரும். இந்த பாதையை இப்போதைக்கு இந்த ஊர் மக்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க அந்த பாதையோட வியூ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அந்த மலையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் ரைட் சைட் பாருங்களேன், இங்கே ஒரு சுனை நீர் மாதிரி ஒன்று இருக்குங்க. ஆனால் செம்ம அழுக்காக இருக்குது, இதை மட்டும் கொஞ்சம் ப்யூரிஃபை பண்ணால் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த வியூ பாயிண்ட் சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. இதை விட மேலே இன்னும் ஒரு அருமையான வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. வாங்க அதையும் போய் பார்க்கலாம். நம்ம மலையரை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே கீழே பாருங்களேன், எவ்வளோ அழகான கல்வெட்டு, அதுவும் பாறையில் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் படித்தாலே போதுங்க, இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கல்வெட்டை இந்த ஒரு படிக்கட்டில் மட்டும் அமைக்கலை, மற்ற எல்லா படிக்கட்லேயும் அமைச்சு வச்சுருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த மலையேற்றத்தை கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ், அப்படியே இந்த மலையேற்றத்தை கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மலையை ஏறி தாங்க அந்த சிவன் கோயிலை நம்ம அடையணும். வாங்க இப்போ நம்ம இந்த கல்பாதையை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொறுமையாக ஏறுவோம். என்ன கேட்டிங்கன்னா, இந்த மலையை ஒரு குட்டி பருவத மலை தாங்க சொல்லுவேன். ஏன்னா அங்கே நம்ம எப்படி மலை ஏறுவோமோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் ஏறிட்டுருக்கோம். முடியல காய்ஸ், செம்ம டயர்டாக இருக்குது. இந்த மலையேற்றம் ஸ்டார்டிங்கில் ஈஸியாக தெரிஞ்சாலும் போக போக செம்ம கஷ்டமாக ஆகிட்டுருக்குங்க. பாருங்களேன் இந்த பாறையெல்லாம் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு.
நான் இந்த மலையை ஏறும்போது நான் மட்டும்தான் ஏறிட்டுருக்கேன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த மலையை ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் இந்த மலையை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஏறிடுறேங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது இந்த பாதை. இந்த பாதையோட பாறையெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குங்க. ஜஸ்ட் கம்பியை மட்டும்தாங்க சைடில் போட்டிருக்காங்க, மற்றபடி பாறையெல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இவ்வளோ நேரம் ஏறி வந்ததுக்கு பலனாக செம்மையான இந்த வியூ நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இந்த வியூ ஒர்த்துன்னே சொல்லலாங்க. இந்த மலை சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வியூவும் வேறு லெவலாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கஷ்டமான ஒரு பாதை ஸ்டார்ட் ஆகுங்க. அது தாங்க இந்த வழுக்கு பாறை பாதை. மழை காலத்தில் இந்த பாறையில் ஏற செம்ம கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி ஒன்று போகுதுங்க. வாங்க அங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த படிக்கட்டுமே நேரா கோயிலுக்கு தாங்க போகுது. ஆனா ஒரு கொகைக்குள்ள போற மாதிரி போகுதுங்க. அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சூப்பரான வியூமே இருக்கு. நான் இந்த கொகை பாதையை வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம அந்த வழுக்கு பாறையில போகலாம். எப்படியோ இந்த வழுக்கு பாறையை நான் ஏறிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம அந்த கோயிலில் ரீச் பண்ணலாங்க. இந்த படிக்கட்டு ஏறிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு படிக்கட்டுமே வருதுங்க. அந்த படிக்கட்டு தான் நான் முன்னாடி காட்டின கொகை பாதைங்க. அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் கீழே பாருங்களேன், பயங்கரமான பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த தவளகிரீஸ்வரர் மலை உச்சியில் இருக்க சிவன் கோயில்கிட்ட வந்துட்டோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம விநாயகரை பார்த்துட்டு அப்படியே நம்ம சிவனை பார்க்கலாம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த கருவறைக்குள்ளேயும் நான் ஃபோன் எடுத்துன்னு போக மாட்டேங்க. பட் இந்த கோயிலில் நம்ம கையாலேயே வழிபாடலான்றதுனால நான் இந்த சாமியை உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போது இந்த கோயிலையும் இந்த மலையோட மூலவரான சிவனை தரிசனம் பண்ணலாங்க. உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன், ஆனால் கிளியராக தெரியுதான் தெரில, செம்ம பிளர்ராக இருக்குது. நான் முன்னாடி சொன்னது போல் பர்வத மலையில் எப்படி நம்ம கையாலேயே பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த சிவனையும் நம்ம கையாலேயே பூஜை பண்ணலாங்க. இப்போ வாங்க இந்த சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மற்ற சன்னதியெல்லாம் பார்க்கலாம். நம்ம சிவன் சன்னதிக்கு அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு முருகப்பெருமான் சன்னதியும், அதுக்கு பக்கத்துலேயே திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையாரும், அவருக்கு பக்கத்துலேயே உண்ணாமலையம்மனும் இருக்காங்க. வாங்க இவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கோயிலோட வியூவை பார்க்கலாம். நம்ம வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே அருமையான ஒரு சிவன் சிலையை வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்க மரத்தில் நிறைய மந்திரிச்ச கயிறுலாம் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். சான்ஸே இல்லைங்க. இந்த வியூ பாயிண்ட்டும் இந்த மாதிரி அற்புதமான ஒரு கோயிலும் அதுக்கு மேலே இப்படி ஒரு கிளவுட்ஸும் வேறு லெவலாக இருக்குங்க. இந்த மலையையும் இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேங்க, அதுதான் இந்த மலையோட உயரம். இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6500 அடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏறி வந்த களைப்பில் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கோயிலையே உட்காந்துட்டேங்க. இப்போ வாங்க மறுபடியும் நம்ம கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கொகை வழியாக தாங்க இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த கோயில் சுற்றி இருக்க எல்லா இடத்தையும் விட இந்த இடம் தாங்க பயங்கர கூலிங்காக இருக்குது. இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டுருக்கலாம் போல தோணுதுங்க. இப்போ வாங்க பொறுமையாக நம்ம கீழே இறங்குவோம். நம்ம முன்னாடி ஏறி வந்த படிக்கட்டை விட இது கொஞ்சம் செங்குத்தாகவே இருக்குங்க. கால் வைக்கும்போது பார்த்து பார்த்து தாங்க வைக்க வேண்டியதாக இருக்குது, பயங்கரமாக வலுக்குதுங்க. இந்த மலையில் நிறைய இடத்துல இந்த மாதிரி சிவன் சிலையாக போட்டு வச்சுருக்காங்க. நான் கீழேயும் ஒன்று பார்த்தேன், இப்போ இங்கேயும் ஒன்று பார்க்குறேன். ஆனால் நம்ம பசங்க சும்மா இல்லாமல் அவங்க பேரெல்லாம் வேறு லெவலாக இந்த செவுத்தில் எழுதி வச்சுருக்காங்க. இந்த பாறையில் இறங்கும் போது பயங்கரமாக ஷேக் ஆகுதுங்க. ஸோ நான் கீழே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்ச நேரத்திலேயே நான் அந்த கஷ்டமான பாறையெல்லாம் கடந்து கீழே வந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்திலேயே நம்ம அந்த படிக்கட்டுக்கிட்ட போயிடலாம்.
ஏறும்போது கூட கை கால் வழியிலா தெரிலங்க, வெறும் மூச்சு மட்டும்தாங்க வாங்கிச்சு. ஆனால் இறங்கும் போது கை கால் பயங்கரமாக வலிக்குதுங்க. ஏறும்போது இந்த வியூலாம் பார்க்க முடிலங்க, பட் இறங்கும் போது செம்மையாக இருக்குங்க. இந்த சைடு பாருங்களேன், வேற லெவலாக இருக்குல்ல. இந்த மலை கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸோடையும் வரலாம், ஃபேமிலியோடையும் வரலாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு வர்றது தான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மலை கோயில் கரெக்டாக வந்தவாசியிலேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க வெங்குன்றம் என்ற மலையில் தாங்க அமைஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து அப்ராக்சிமேட்டாக 120 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மலைக்கு நீங்களும் வரணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு நீங்களும் வாங்க. உண்மையிலேயே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோங்க. இந்த தவளகிரீஸ்வரர் மலை கோயிலை பற்றி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.